எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எல்எஸ் குக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்லி அரிசி சாதம். பார்லி அரிசி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த பார்லி அரிசியை சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது, உடம்புல இருக்கிற கெட்ட நீர்லாம் வெளியே ஏற்றிடும். வாங்க, இதை வச்சு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இதை அலம்பிட்டேன். நான் இப்போ எந்த டம்ளரில் வந்து பார்லி அரிசி அருந்தனோ அதே டம்ளரில் வந்து நீங்கள் தண்ணி மூணு ஓட்டி விட்டுக்கணும். இதை வந்து நான் இப்போது அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஊறிட்ட அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து பார்லியை நல்லா ஊற வச்சது எப்படி ஊறியிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இதை குக்கர் உள்ளே வச்சு இப்போ பாருங்கள், பார்லி அரிசி நல்லா வெந்துடுச்சு, சாதம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து பார்லி சாதத்தையும் பழுப்பு மாங்காய் ஊறுகாவையும் நான் இப்போ பரிமாற போகிறேன். இப்போ இந்த மாங்காவை நான் பொடி பொடியாக நறுக்கிக்க போகிறேன். இந்த மாங்காய் எப்படி இருக்குன்னா பழுப்பாக இருக்கும். இதை பொடி பொடியாக நறுக்கி இதில் ஒரு ஊறுகாய் போடலாம். இப்போ வந்து நான் ஒரு சின்ன வானலில் வந்து எண்ணெய் விட்டு சூடாக்கின்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடாகிட்ட அப்புறம் நம்ம இதில் கடுகு போட்டு தாளிச்சுக்க போகிறோம். கடுகு நல்லா பொரியட்டும் பார்க்கலாம். கடுகு வந்து நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு. நான் வந்து இப்போது மாங்காய் வந்து ஒரு பழுப்பு மாங்காய், இந்த ஊறுகாய்க்கு இதுதான் ஸ்பெஷலு, பழுப்பு மாங்காய் ஊறுகாய். இது காயமாக இருக்காது, பழமாகவும் இருக்காது. இப்போ இதில் போட்டுக்கலாம். ஒரு அரை கப்பு நறுக்கி வச்சது இதில் போட்டுக்கலாம். மாங்காய் வதக்கும் போதே ஒரு நாலு வெந்தயத்தை போட்டுக்கலாம். இது அதிகமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் கடையில் வாங்கின மிளகாப்பொடி தான் இதில் போட்டுக்கிட்டேன். இந்த மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் இந்த மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். இதை கலந்துக்கலாம். இந்த பழுப்பு மாங்காய் வேணா இப்போது நல்லா வந்து வதக்கிட்டேன். இப்போ வந்து இது கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கிறேன். இந்த பழுப்பு மாங்காய் ஊறுகாய் வந்து இதுதான் ஸ்பெஷலு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பார்லி அரிசி சாதத்தோடு இதை சேர்த்து வச்சு சாப்பிடும் போது ரொம்ப அமிர்தமாக இருக்கும். வேறு எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா இதெல்லாம் வதங்கிடுச்சு. இதை இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆவி பறக்க பார்லி சாதம் ரெடி. இது கூட வந்து நான் தயிர் வந்து வச்சு பரிமாற போகிறேன். கூடவே ரொம்ப 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 சிம்பிளான ருசியான பழுப்பு மாங்காய் ஊறுகாய். இது வந்து பரிமாறு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பில் இருக்கிற கழிவு நீரெல்லாம் வெளியில் போயிடும். சின்ன பசங்கக்கிட்டேயே வந்து சொல்லி பழக்கி பழக்கி விடுங்க. நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லோரும் இதை ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.